கார்த்திக் சார் பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனா முக்கியமான விஷயம், தன்னோட பையனோட கார்த்திக் சார் நடிக்க ஒத்துக்கிட்ட ஃபீல் எப்படி இருந்துச்சு? சொன்னோம் டக்குன்னு ஒத்துக்கிட்டாரா இல்லனா இல்ல பண்ணலாமா அப்படின்ற ஒரு யோசனை இருந்துச்சா? வீட்டுல இந்த ஃபீலிங் பத்தி நீங்க ஷேர் பண்ணிருப்பீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த படத்துல கமிட் ஆகும் போது அதை பத்தி சொல்லுங்க. கமிட் ஆகிற ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் பத்தி அப்புறம் பேசிக்கலாம். கமிட் ஆகிற ப்ராசஸ்ல நான் வந்து அப்பா கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு நல்ல கதை இருக்குன்னு. நீங்கள் கேட்குறீங்கன்னா கேளுங்கப்பா, ஆனால் மற்றபடி நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். பிகாஸ் அப்பாவும் நானும் நம்ம ப்ரொஃபஷனை பிரித்து வைப்போம் வீட்டில். ஒன்லி ஃபாதர் சான், ஒர்க்கெலாம் இருக்கவே இருக்காது. அண்டு படம் அவர் வந்து திருவை வந்து மீட் பண்ண போனார். அந்த வாட்டி நான் சும்மா அப்படியே போய் எட்டி பார்த்து ஹாய் கைஸ் ஹாய் ஹாய் ஓகே பாய் பாய் அப்படின்னு போயிட்டேன். போயிட்டு திருவுக்கிட்டே இருந்து எனக்கு கால் வருது, யுவர் டேட் சைட் ஓகேன்னு. எனக்கு ஒரே ஷாக்கு, என்னது அப்பா ஓகேன்ட்டாரா? எனக்கு அப்பா கூட ஃபஸ்ட் படமாக இருக்க போதா அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஷாக். அப்புறம் அப்பா வீட்டுக்கு வரும்போது கேட்டேன், வீட்டில் இருக்க ஸ்கிரிப்ட் டேட் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு. ஆனால் அப்பாவோட ஜட்மெண்ட் கொஞ்சம் வித் ஆல் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் மோர் ஃபைன் டியூன்ட் அப்படின்னு சொல்லலாம். உண்மையாக பிடிச்சிருக்கா டேட் அப்படின்னு. ஆமாம் பிடிச்சிருக்கு, ஐ ஹவ் ரியலி வாண்ட் ராக் திஸ் கேரக்டர்னார். தென் லெட்ஸ் ராக் அப்படின்னு. அவ்வளோதான். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டே அவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக வந்திருப்பாங்க. ஸோ வரும்போது அவர் சொல்கிறார் ஃபுல் ஸ்மைல் அவ்வளோ எனர்ஜி இருந்துச்சுன்னு சொல்லி. ஜென்ரலாக நான் கேள்விப்பட்டிருக்கேன், கார்த்திக் சார் செட்டில் இருந்தாலே எனர்ஜி லெவல் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பா பையன் ரெண்டு பேரும் எப்படி சமாளிச்சிங்க அந்த விஷயத்த நீங்கள் தான் சொல்லி ஆகணும். ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் கூட ரெண்டு மூணு இன்டர்வியூவில் வரும்போது குச்சிட்டே ஒரு மாதிரி அந்த எனர்ஜி லெவல் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஆப்வியஸாக அவரோட பையன்றப்போ அது கொஞ்சம் பார்த்து இருந்து தான் ஆகணும். ஸோ எப்படி மேனேஜ் பண்ணீங்க அந்த இதை? இல்லை அன்னைக்கு ஆக்சுவலாக வந்து கார்த்திக் சார் வந்து ஃபஸ்ட் டே அப்படிங்கிறதுனால நான் எப்படி இருப்பேன், அவருக்கு எப்பவுமே ஆக்டர்ஸ்க்கு வந்து எப்பவுமே எந்த ஆக்டர்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட் டே கொஞ்சம் ஒரு சின்ன இது இருக்கும், எப்படி கேட்க போகிறாங்க, அவரோட ஸ்டைல் என்னன்னு தெரியாது. ஏன்னா அது செகண்ட் டே தேர்ட் டே வந்து பழகிடும் அவங்களுக்கு. அந்த ஃபஸ்ட் டே அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லாம் இருந்தது. சரி எப்படி ஒன் மோர் கேட்பாங்களா இந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஒரு ரெண்டு டேக் ஆனவுடனே அவர் ரொம்ப சகஜமாக மாறிட்டார். பட் அன்னைக்கு வந்து ரொம்ப இன்ப அதிர்ச்சியில் இருந்தது கௌதம் மட்டும்தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட்டே வந்து அப்பாவுக்கும் சதீஷ்க்கும் டைலாக் அந்த பேசிகிட்டு இருக்கணும், இவர் வந்து ஒரு பிளரில் சாஞ்சிட்டு அந்த ஃபோனை நோண்டிட்டே ஒரு சின்ன சின்ன கமெண்ட் தான் கொடுக்கணும். ஹி வாஸ் ஸோ ஹாப்பி, ஏன்னா அப்பா நடிக்கிறாரு பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த இன்ப அதிர்ச்சியில் அவர் தான் இருந்தார் அன்றைக்கி ஹோல் டே. அப்படி தான் இருந்தார் அவர். அவருக்கு என்ன பண்ணுறோன்னு அவருக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக இன்ப அதிர்ச்சியில் இருந்தீங்க எல்லாமே ஓகே. பட் கார்த்திக் சாருக்கான ஃபேன் ஃபாலோயிங் இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. இன்னும் பல பேர் சைட் வச்சுருக்காங்க. ஏன் எங்கள் அம்மா கூட எடுத்துக்கலாம், கார்த்திக் படமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நிறைய தடவை ரசித்து பார்த்துருக்காங்க. ஹீரோயின்ஸே சைட் வச்சுருந்தாங்களா? நான் இந்த விஷயத்தை கேட்க வந்தேன். இன்னும் அப்பா சைட் அடிக்கிறாங்களே பா அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குமா? ஃபீலிங் இருந்துச்சா? இன்னைக்கு ஜலசா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இன்னும் இவரே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. ஜலசா மை டாட் எப்போதுமே. பட் ஆனா ஒரு சைடுல எனக்கு ஒரு பெருமையா இருக்கு. ஹெல்தி ஜலசி. ஓகே, ஹாப்பி ஜலசி. எனக்கா நீங்க ஜலசாவும் போனீங்கனாலும் அவர்கிட்ட ரெண்டு நிமிஷம் பேசினா நீ வில் ஃபால் இன் லவ் வித் ஹிம். அவ்வளவுதான், அந்த ஜலசி நிக்காது. ஓகே, அந்த ஒரு லவ் அந்த ஒரு பாண்ட் இருந்துட்டே இருக்கு. ஹி லவ்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் ஃபுல் ஸ்டாப். அவரோட நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், யாருக்கு அதிகமான சீன் அவரோட ஷேர் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு? வரலட்சுமி கை இந்த சைடு வந்துச்சு. இல்ல மூணு பேருக்குமே இருக்கு. அதான் மூணு பேர் சொல்ல. பொதுவாக ஒரு 3-4 ஃபீலிங் ஹவு தே ஆர் ரியாக்டிங் டு தட் சீன். நெஞ்சு பாலி சிரிப்பு வந்து அதை ஓகே வைக்கிறது, இப்படி இல்லைன்னா தூக்கிடலாம் அந்த மாதிரி ஒரு நிறைய ஆன் ஸ்பாட் நிறைய இம்ப்ரோவைசேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் சாங்ஸை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். சாங்ஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களோட பர்சனல் ஃபேவரட் சாங் என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஸ்டார்ட் ஃப்ரம் ரஜினா, உங்களோட பர்சனல் ஃபேவரட் எதுவாக இருக்கும்? ஏதேதோ அன் இன்னியன் பிகாஸ் ஆஃப் லைக் ஆஃப் யா
the song and the visuals. எனக்கு பட் வந்து படமாக நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த கார்த்திக் சாரோட அந்த கௌதம் ரஜினா அந்த ஃபீல் அந்த மாண்டாஜ் ஒன்று பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த சாங் தீராத வழின்னு சொல்லிட்டு. என்னென்னா அது ஆக்சுவலாக வந்து சாங் வந்து ஒரு 4 நிமிஷம், பட் அந்த சாங் முடியறதுக்கு ஒரு 8.5 நிமிஷம் இருக்குது. ஃபுட்டேஜாக சொன்னிங்கன்னா ஒரு 8.5 நிமிஷம் அந்த பாட்டை ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம். நடுவில் நடுவில் ஒரு சின்ன மியூசிக்கல் பில்டப்ஸ்லாம், ஒரு சின்ன சைலன்ஸ் கொடுத்துருப்போம். அந்த ஹோல் எபிசோடே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படத்தில். அதனால் மை ஃபேவரேட் வந்து அந்த அந்த சாங் தான்.